ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சஞ்சயம் நானும் வ்ளாக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பச்சரிசியில் எப்படி மாவு ரெடி பண்ணி மாவு குழம்பு போட போகிறோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். பூஜை பண்டிகை விசேஷ நாட்களெல்லாம் பச்சரிசி மாவில் குழம்பு போடுவோம், அதுதான் ரொம்ப விசேஷம். அந்த மாவு நம்ம எப்படி சுலபமாக ரெடி பண்ணுறோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போல்லாம் பார்த்திங்கன்னா இது ரெடி பண்ண கூட டைம் இல்லாமல் எல்லோரும் ஆன்லைனில் வாங்குறாங்க. இதுக்கு அதிக டைம்லாம் எடுக்காது. நம்ம வேலை செய்துட்டுருக்க பாருங்கள் கிச்சனில், அந்த டைம்லேயே குழம்பாவுக்கு நம்ம ரெடி பண்ணிடலாம். அளவெல்லாம் ஒன்றும் இல்லை, பச்சரிசி எடுத்து நமக்கு தேவையான அளவு. நான் இன்றைக்கி அரை கப் எடுத்துருக்கேன். இதை 4-5 முறை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். நம்ம வீட்டில் பெரியவங்களாம் இந்த மாதிரி தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு எல்லாமே தெரியும். இப்போ புதுசாக செய்கிறவங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. சரி, இந்த மாதிரி ரொம்ப சுலபமான முறையே தெரியாத பசங்க தெரிஞ்சுக்குவாங்கன்னு தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிட்டேங்க, தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். 2 மணி நேரம் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறமா பார்க்கலாம். அரிசி நல்லா ஊறிடுச்சுங்க, இப்போ நம்ம அரைச்சிக்கலாம். தண்ணியெல்லாம் இருத்துட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றினா மேலெல்லாம் வழிஞ்சிரும். இதில் கொஞ்சமாக தண்ணி இருக்குது, தண்ணி வேணும்னா ஊற்றிக்கலாம். மிக்சியில் வழியும் அப்படின்றதுக்காக தான் வேண்டான்னு சொல்கிறேன். நல்லா நைஸாக அரைக்கணும். நம்ம ஆப்பத்துக்கெல்லாம் எப்படி அரைப்போம் அந்த மாதிரி இருக்கணும். அரைச்சிக்கலாம். மாவு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு நல்லா நைஸாக இருக்கணும் பார்த்திங்களா. கையில் கொஞ்சம் கூட அந்த அரிசி வந்து தட்டுப்படக்கூடாது. அரிசி தட்டுப்பட்டதுன்னா அந்த கோலம் பார்க்கும்போது நல்லா இருக்காது. கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்திங்கன்னா எல்லாம் போக ஆரம்பிச்சிடும். நான் இப்போ கெட்டியாக அரைச்சிருக்கேன். நம்ம கோலம் போடும்போது தண்ணி கரைச்சிக்கணும். நான் அதுவும் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். நான் ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். நாளைக்கு காலையில் நம்ம கோலம் போடுறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம இது வெளியே வச்சா கூட பிரச்சனை இல்லை. இல்லை இன்றைக்கி காலையில் அரைச்சிட்டு நாளைக்கு சாயந்தரம்லாம் போடுறோன்னா ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். இல்லைனா ஒரு மாதிரி ஸ்மெல் வந்துடும், கலரும் மாறிடும். பச்சரிசி தானே நம்ம வேணால் அரைச்சி வச்சுருக்கோம். புளிச்சிடும் இல்லையா, அப்போ ஒரு மாதிரி ஸ்மெல் வந்துடும். இதை வந்து நம்ம பக்குவப்படுத்தி 1 வாரம் 2 வாரம்லாம் ஆனால் நம்ம எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி செய்கிறதுக்கு ஒரு மெத்தேட் இருக்குது. இப்போ நம்ம அது எப்படின்னு பார்க்கலாம். ஒரு குழியான பிளேட் வச்சுருக்கோங்க, அதில் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் மட்டும் இப்போ நம்ம கோலம் போடுறதுக்காக நிறுத்தி வச்சுருக்கேன். மாவு ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம கோலம் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு வெள்ளை துணி எடுத்துக்கோங்க. இது எதனால் நான் வெள்ளை துணி எடுக்க சொல்கிறேன்னா, கலர் துணி எடுத்தோம்னா அதில் எதனால் சாயம் கலர்லாம் போகும் பார்த்தீங்களா, அப்போ அந்த மாவும் வந்து கலராகிடும், கோலம் நல்லா இருக்காது. அதுக்காக இந்த மாதிரி வெள்ளை துணி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா சின்னதாக ஸ்பாஞ்ச் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த ஷர்ட்லாம் வாங்கும்போது ட்ரெஸ் வாங்கும்போது ஸ்பாஞ்ச் வச்சுருப்பாங்க, அதில் ஒரு சின்ன பீஸ் வச்சுக்கிட்டிங்கன்னா கூட ரொம்ப ஈஸியாக இருக்கும் போட. இந்த மாதிரி இருக்கிறத இப்படி நினச்சிக்கணும். நினச்சிக்கிட்டு நான் தண்ணியாக வச்சுக்கோங்க. மாவு ரொம்ப கோலம் போட்டு காஞ்சதுக்கப்புறம் திக்காக இருந்தால் சீக்கிரம் போயிடும், தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கும். அப்படியே நம்ம கோலம் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு புள்ளி வச்ச கோலம் போட்டு காமிக்கிறேன். இந்த விரல் இருக்குது பாருங்கள், இந்த பக்கம் வச்சு இப்படி விடணும். இந்த விரலில் விடுறது தான் நமக்கு இழையாக வரும் கோலத்தில். பாருங்கள் தெரியுதுங்களா, இப்படி லைட்டாக இருக்குன்னு நினைக்காதீங்க. காஞ்சதுன்னா நல்லா திக்காக வெள்ளையாகிடும், பிரைட்டாக இருக்கும். கொஞ்சம் லைட்டாக இந்த மாதிரி கொஞ்சமாக இருக்குதுன்னா திரும்ப நம்ம ஒரு கோடி எடுத்துக்கலாம். அதுலேயே இப்போ இந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் காஞ்சதுன்னா நல்லா பிரைட் ஆகிடும். பார்டர் போடுவோம் இல்லையா அந்த மாதிரி. ஒன்றுமே கோலமே தெரியாதவங்க கூட இந்த மாதிரி இழுத்து விட்டுடுங்க, அழகாக இருக்கும். பக்கத்துலேயே பாருங்கள் இன்னொரு லைனும் போட்டு வச்சுருக்கேன். இப்போ சும்மா ஒரு அகல் விளக்கு மாதிரி போட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி டார்க்காக இருக்கிற இடத்துலலாம் போட்டோம்னா இன்னும் அழகாக வரும். இதெல்லாம் இப்போ பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்குது. காஞ்சதுக்கப்புறம் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கும். சும்மா நைஸ் கூட இழுத்துருக்கேன். இது நீங்கள் போட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா பெயிண்டிங் பண்ணுற மாதிரி உங்கள் இஷ்டத்துக்கு போட்டுக்கிட்டே இருப்பீங்க, அவ்வளோ ஈஸியாக இருக்கும். கோலம் நல்லா காஞ்சிச்சு பாருங்கள், எவ்வளோ நல்லா வெள்ளையாக இருக்குது. இது வந்து நம்மளே தண்ணி தொட்டு அழைக்கிற வரைக்கும் போகாதுங்க. நடந்தோம்னா வேணால் கொஞ்சம் கால் பட்டதுன்னா லேஸாக போகும், அப்படியே தான் இருக்கும். ஈர தண்ணி போட்டு தொடச்சிட்டு நல்ல தண்ணி போட்டு தொடைக்கணும். அதில் நீங்களும் கோலம் போட்டு பாருங்கள், அழகாக இருக்கும் இந்த கோலம்.
எல்லா பக்கமே நல்லா காஞ்சிடுச்சு பாருங்க. நம்ம எப்படி போட்டோமோ அதே மாதிரி காஞ்சி நல்லா வெள்ளை வெளியேறுனு இருக்கு. பச்சரிசி நம்ம அரைச்சி காய வச்சு வச்சுருந்தோம், அது பாருங்க நல்லா காஞ்சிடுச்சு. இந்த மாதிரி பிஸ்கட் மாதிரி வந்திருக்கு எல்லாம். இப்போ நம்ம இதை என்ன செய்யணும், மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு சுற்று சுற்றிடணும். இப்படியே கூட நம்ம எடுத்து கிண்ணத்தில் போட்டு வச்சுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சோம்னா நல்லா கரைஞ்சிரும், மறுபடியும் மாவு மாதிரி ஆகிடும். அதை தொட்டு நம்ம துணி வச்சு கோலம் போடலாம். இப்போ நம்ம இதை மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடராக பண்ணிக்கலாம். மிக்சியில் போட்டு ஒரு சுற்று சுத்தனா இந்த மாதிரி நல்லா பவுடர் ஆகிடும், அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் நமக்கு கோலமாவுக்கு மாவு ரெடி பண்ணுறது ரொம்ப ஈஸி. இதுலேருந்து நமக்கு தேவையான அளவு எடுத்து ஒரு கிண்ணத்தில் போட்டு தண்ணி ஊற்றினோம்னா நல்லா பேஸ்ட் மாதிரி மாவு மாதிரி ஆகிடும். அதை நம்ம எடுத்து துணி தொட்டு கோலம் போட்டுக்கலாம். இந்த மெத்தட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இனிமேல் அரிசி மாவு கோலம் போடுறது நமக்கு ஈஸி. இது நீங்கள் எவ்வளோ நாள் வேணாலும் வச்சுக்கலாங்க, ஒன்றுமே ஆகாது. நல்லா நம்ம வெயிலில் காய வச்சிட்டோம், அதனால் அப்படியே இருக்கும், நல்லாயிருக்கும். செய்து பாருங்கள். சும்மா எப்போ நீங்கள் ஃப்ரீ டைமில் இருக்கீங்களோ அப்போ ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நமக்கு தேவையான போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சஞ்சயம் நானும் விலாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.